ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்க் பிரேக் பேடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ளஸ் கூடவே வந்து டிஸ்க் ஆயிலும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்ட ஓட்டையாக இருக்கு இல்லைங்களா, அது வந்து வென்டிலேட்டட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல்ஸ் வந்து காற்று வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டு வர்றதுக்காக வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கை வைக்கிற இடத்துல வந்து பிரேக் பேட்ஸ் வந்து வரும். ஸோ அது தேய்மானமாக இருக்குது. அதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு புது பிரேக் பேட் இந்த வண்டியினுடைய மாடலை சொல்லி நம்ம போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ யமஹாவுனுடைய சல்யூட்டோ ஃப்ரண்ட் டிஸ்க்குக்கு வரக்கூடிய பிரேக் பேட்ஸ் வந்து நம்ம வாங்கியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 270 ரூபா வந்துச்சு எம்ஆர்பி ரேட்டு. வாங்கிட்டு வந்தது, இப்போ பேக்கையும் வந்து நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ வண்டிக்கு வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இந்த பிரேக் பேடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஹோல் மாதிரி தெரியுது இல்லைங்களா. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கட் மாதிரி எடுத்திருப்பாங்க, ஒரு யூ கட் மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த யூ கட்டை வச்சு தான் இந்த பிரேக் பேடு வந்து தேஞ்சு போச்சா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நம்ம நார்மலாக டிஸ்கில் வந்து பார்க்கும்போது கேலிப்பரில் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னாலே வண்டியில் வந்து இந்த யூ கட் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும். பட் கேமராவில் வந்து அதை கிளியராக காட்ட முடியல. நம்ம அப்படி பார்த்தே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பிரேக் பேட்ஸ் இருக்கா, நல்லா இருக்கா, தேஞ்சு போச்சா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பிரேக் கேலிப்பர் செட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னோடய பிரேக் பேடு வந்து நல்லாவே தேஞ்சிருச்சு. ஏன்னா அந்த டிஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வரி வரியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த வரி வரியாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் பேடு வந்து தேஞ்சு போய் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் பிளேட் வந்து நம்ம வென்டிலேட்டர் டிஸ்கில் வந்து உரசியிருக்கு. அப்படி உரசனனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வென்டிலேட்டர் டிஸ்கில் வந்து கோடு அச்சு விழுந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், யூ கட்டே தெரியாது. எப்படி தெரியும், உள்ளே ஆக்சுவலாக பிரேக் பேடில் அந்த பிரேக் லைனர் இருந்தால் தானே தெரியும். நம்ம வந்து அது இல்லாத அளவுக்கு தேய்ச்சிட்டோமே, அதனால் வந்து ஃபுல்லாக தெரியாது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து அந்த பழைய டிஸ்க் பேட்ஸை வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ அதுக்காக இப்போ அதை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அதான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பழைய டிஸ்க் பேட்ஸை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எடுக்கும்போது வந்து உள்ளே ஒரு சின்னதாக ஒரு கிளிப் வச்சுருப்பாங்க, அதையும் வந்து பார்த்துக்கணும். ஸோ அந்த கிளிப் வந்து எப்படி வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு பிளேஸில் வரும், எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி வராது. ஸோ இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த போல்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த பிரேக் பேட்ஸை வந்து வெளியெடுக்க போகிறோம். ஸோ இப்போ அந்த டிஸ்க் பிரேக் பேடை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம். இதை பேடுன்னு சொல்லக்கூடாது, டிஸ்க் பிரேக் ஸ்டீலை தான் வெளியே எடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த கட்டே வந்து இதில் இல்லாமல் இந்த இருக்கக்கூடிய இந்த இது வந்து உரசி உரசி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வென்டிலேட்டர் டிஸ்கில் வந்து வரி வரியாக விழுந்திருக்கு. ஸோ நிறையா பேர்த்தோட வண்டியில் வந்து இந்த வரி வரியாக விழுந்திருக்கும், அதுக்கு ரீசன் வந்து இது தான். ரெண்டு டிஸ்க் பேடையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள், வித்தியாசத்தை பாருங்கள். அது லைனரு, இது லைனர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்க் பேடு. ஸோ நீங்களே நல்லாவே பார்த்துருக்கலாம். இப்போ அடுத்து வந்து வெஹிக்கிளில் வந்து டிஸ்க் பேடை வந்து திரும்ப ரீஃபிட் பண்ண போகிறோம். ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த பிஸ்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ அந்த பிஸ்டன் வெளியில் வந்துட்டதுனால நம்ம மறுபடியும் அதை புஷ் பண்ணி உள்ளே தள்ளி தான் நம்மளால் வந்து டிஸ்க் பேடை வந்து உள்ளே வைக்க முடியும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த லைனரோடு இருக்குது. இப்போ வந்து இப்படிலாம் நம்மளால் புஷ் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இப்படி வைக்க முடியாது அப்படின்றதுக்காக அந்த டெமோ காமிச்சோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கை வந்து லைட்டாக நம்ம உள்ளே தள்ளி ஆகணும். ஸோ இது நார்மலாக வந்து ஒவ்வொரு கடைகளில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. பழைய டிஸ்கை வச்சுட்டு அதில் வந்து சுத்தியல் வச்சு தட்டி, இல்லை ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சுட்டு அது மேலே வந்து சுத்தியல் வச்சு தட்டி, ஸோ இப்படிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த உள்ள பிஸ்டனை வந்து உள்ளே தள்ளுவாங்க. ஸோ இப்படி பிஸ்டனை உள்ளே தள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த மாஸ்டர் சிலிண்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து தட்டுவாங்க. இப்படி தட்டி பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஸ்டனை வந்து உள்ளே ஏற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி உள்ளே ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாஸ்டர் சிலிண்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ அந்த மாஸ்டர் சிலிண்டரில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு, இன்னும் வந்து வரல. அதனால் நான் வந்து நம்மக்கிட்ட இம்பேக்ட் டூல் வந்து கையில் இல்லாத காரணத்தினால இருக்கக்கூடிய அந்த டீ ஹாண்டிலே வச்சு ஒரு 4 தட்டு சுத்தியலில் தட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து புஷ் பண்ணி நம்ம கழட்டியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கலண்டுருச்சு. ஸோ இப்படி ஒரு சில சமயம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது வந்து இந்த மாதிரி நம்ம லைட்டாக இம்பேக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கலட்டணும் அப்படின்னா ஈஸியாக வந்து கழட்டிக்கலாம். உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பீஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஒரு ரப்பர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரப்பர் பெல்லோ மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரப்பர் பெல்லோவை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆயில் ஊற்றுற இடம்.
ஸோ இதில் தான் வந்து நம்ம ஆயில் வந்து ஊற்றணும். ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆல்ரெடி இருக்கிறது வந்து .3. ஸோ நான் .3-ஐவே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு டாப் அப் தான் பண்ண போகிறேன். ஃபுல் ஆயில் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணல. பட் வந்து காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாப் அப் வந்து பெரும்பாலும் பண்ணக்கூடாது. ஸோ பண்ணாமல் ஃபுல் ஆயில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறது பெஸ்ட்டு. அண்டு அதே மாதிரி வந்து .3-ஐயும் .4 ஆயிலையும் வந்து எக்காரணத்தை கொண்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும், அதாவது உள்ளுக்குள்ளே வந்து நுர க்ரியேட் ஆகும். ஸோ அப்படி நுர க்ரியேட் ஆகிற காரணத்தினால நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னா ஏர் பபுள்ஸ் க்ரியேட் ஆகி அந்த வரக்கூடிய ஆயில் வரக்கூடிய பாத்தை வந்து லாக் பண்ணிடும். ஸோ அப்படி லாக் பண்ணுச்சு அப்படின்னா சில சமயங்களில் நமக்கு பிரேக் பிடிக்காமல் போயிடும். ஸோ இந்த காரணத்துக்காக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கிரேடு வந்து வெவ்வேறு கிரேட்ஸ் இருக்கக்கூடிய ஆயில்ஸை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது எக்காரணத்தை கொண்டும். ஸோ மிக்ஸ் பண்ணாமல் மேலே வந்து இந்த மாதிரி மாஸ்டர் சிலிண்டரை கழட்டிட்டு கீழ் போர்ஷனில் வந்து தட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிஸ்டன் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து ஏற ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்டு ஆயில் ஊற்றும் போது இது ஆயிலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த .3, .4 ஆயில்களுக்கு என்னென்ன மாதிரியான வித்தியாசம் இருக்குது, ஸோ இந்த ஆயில்களுடைய பிஹேவியர்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கேன். ஸோ அப்படி போட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ பதிவினுடைய லிங்க்கை வந்து நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயும் தாராளமாக பார்த்துக்கலாம். ஸோ .3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட் ஒயின் கலரில் வந்து இருக்கும். .4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கோல்டன் எல்லோ இஷாக வந்து ஆயில் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம தட்டி தட்டி என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த பிஸ்டனை வந்து உள்ளே ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ பிஸ்டனை வந்து ஃபுல்லாக உள்ளே ஏற்றினதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்து வந்து பிரேக் பேட்ஸ் வந்து மாட்ட முடியும். ஸோ இப்போ பிஸ்டன் கொஞ்சம் உள்ளே இறங்கினதுக்கப்புறமா அந்த ஆயில் போல்ட்டை வந்து நம்ம லைட்டாக லூஸ் பண்ணி விடுறோம். ஸோ லைட்டாக வந்து லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரேக் பேட்ஸ் வந்து நம்ம அசம்பிள் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் போல்ட்டை வந்து நம்மளால் கழட்ட முடியல. அது தனியாக வச்சு கலட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறனால வண்டியில் வந்து இந்த பிரேக் கேலிப்பரை மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்படி தான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த சின்ன போல்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதையும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக ரிமூவ் பண்ணுறோம். லூஸ் தான் பண்ணுறோம், ஃபுல்லாக கழட்டலை. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன இது மட்டும், ஒரு லூஸ் மட்டும் பண்ணுறோம். அந்த லூஸ் மட்டும் பண்ணிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் மாட்டிட்டு நம்ம கழட்டும் போது வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்மளால் கழட்டிட முடியும். ஸோ ஜஸ்ட்டு லூஸ் பண்ணுறோம். இப்போ அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்டனை வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளுறதுக்காக ஒரு 2 அடி அடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை ஃபுல்லாக அடித்ததுக்கு அப்புறமா திரும்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த லூஸ் பண்ண போல்ட்ஸை வந்து திரும்ப டைட் பண்ணிடுவோம். இப்போ அந்த பெரிய போல்ட்டை மட்டும் தான் டைட் பண்ணியிருக்கோம், அந்த சின்ன போல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக லூஸாக தான் இருக்குது. அண்டு அந்த லூஸ் அப்படியே வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா புது பிரேக் பேட்ஸை வந்து நம்ம மாட்ட போகிறோம். அண்டு அதுக்கு முன்னாடி இந்த பிரேக் கேலிப்பரில் நம்ம கலட்டின பீஸ் வந்து கொஞ்சம் தட்டி கலட்டினதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக நெளிஞ்சிக்கிச்சு. ஸோ அந்த நெளிஞ்ச பின்னை வந்து நம்ம அந்த எல் ஷேப்பில் வந்து அதை கொண்டு வரணும். அந்த எல் ஷேப்புக்காக ஜஸ்ட் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்து வந்து அந்த கிளிப்பை வந்து நம்ம அசம்பிள் பண்ணணும். ஸோ ஒரு கிளிப்பு ஒன்று இருக்கும், அதை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த கிளிப்பை வந்து நம்ம அசம்பிள் பண்ணணும். ஸோ கரெக்டாக அதோட பின் பாயிண்ட் பார்த்துட்டு அந்த கிளிப்பை வந்து உட்கார வச்சுட்டு அடுத்து நம்ம டிஸ்க் பிரேக் பேட்ஸ் வந்து நம்ம மாட்ட போகிறோம். ஸோ அந்த பிரேக் பேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து அந்த பிரேக் பேட் வந்து இறங்கியிருக்கும், பிரேக் லைனர் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்தளவுக்கு வந்து அந்த பிஸ்டனை வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து உள்ளுக்குள்ளே இறக்கியிருக்கணும். ஸோ அப்படி இறக்குனா மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த பிரேக் கேலிப்பரை வச்சு ரொம்ப கேஷுவலாக வந்து மாட்ட முடியும். அண்டு இந்த ரெண்டு பேடுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்க் வந்து போகணும். ஸோ அந்தளவுக்கு நடுவில் கொஞ்சம் கேப்பும் இருக்கணும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து நம்ம வச்சு மாட்டிடணும் இப்போ. ஸோ பிரேக் பேட்ஸ் மாட்டினதுக்கப்புறமா நம்ம பிரேக் கேலிப்பர்ஸை வந்து வெஹிக்கிள் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்க்லேயே வந்து திரும்ப என்ன பண்ணிடுறோம்னா அசம்பிள் பண்ணிடுறோம். ஸோ அதை அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம பிரேக் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் அப் பண்ண போகிறோம். ஸோ பிரேக் ஆயில் வந்து டாப் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிரேக் ஆயில் ஹோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 இடத்துல கிளாம்ப்பு போட்டு மாட்டியிருப்பாங்க. அந்த கிளாம்ப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து பிரேக் ஆயில் வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது வந்து ஹோஸ் வந்து ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த கிளாம்ப்பை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஹோஸ்னுடைய கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணணும். ஹோஸ் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கா, இல்லை ஹோஸில் வந்து ஏதாவது சின்ன சின்ன கேப்ஸ் எதுவும் இருக்கா, அதாவது ஆயில் எங்கேயாவது லீக் இருக்கா, இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கழட்டும் போது செக் பண்ணிக்கணும். ஏன்னா காமனாக வந்து நம்ம இந்த பிரேக் ஹோஸ் எல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு இருக்கா. ஸோ அப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செக் பண்ணுவோம். அதனால் வந்து இந்த ஹோஸையும் கையோட செக் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் வந்து அந்த சின்ன போல்ட் வந்து லைட்டாக லூஸ் பண்ணியிருக்கோம்.
லூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து பம்ப் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் பிடிக்கக்கூடிய லிவர் வந்து ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு வருது. ஸோ எனக்கு எந்த ஒரு பிரேக் பிடிக்கக்கூடிய தன்மையெல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கீழே இந்த மாதிரி பம்ப் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோஸ்லெஸில் இருக்கக்கூடிய மேபி ஆயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பபுள்ஸ் எல்லாம் வந்து வெளியில் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் பம்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சின்ன ஹோஸ் வழியாவோ இல்லை இந்த பெரிய டியூப் வழியாவோ இன்ஜெக்டர் டைப்பு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம நர்சஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி ஆயிலை வந்து கீழே இருந்து மேலே வந்து டாப் லோட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி லோட் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து லோட் பண்ணிட முடியும். ஆக்சுவலாக இந்த மேனுவல் மெத்தட் வந்து உங்களுக்கு அதிகமாக டைம் எடுக்கும். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே பபுள் வர்றது வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ வீடியோவில். ஸோ நான் வந்து சைடில் லிவர் வந்து பம்ப் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு அது ஃப்ரீயாக இல்லாத காரணத்தினால லிவரை வந்து கழட்டிட்டு அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த உள்ள பம்ப் பண்ணக்கூடிய அந்த பிஸ்டனை வந்து நாங்களே வந்து ஒரு ஆலன் கீ வச்சு புஷ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இப்படி புஷ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே நீங்கள் பார்த்த மாதிரி அந்த நிறையா ஏர் பபுள்ஸ் வந்து நிறையா வர ஆரம்பிச்சது. ஸோ அது வர வர தான், அது வந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து பிரேக் பிடிக்கிறதுக்கு வந்து ஆயில் வந்து உள்ளே லோட் ஆகுது அப்படின்றதே அர்த்தம். ஆக்சுவலாக இதை வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான சின்ன சின்ன மிஷின்ஸ் வச்சு நம்ம பண்ண முடியும். அமேசான்லேயும் வந்து அந்த மிஷின் வந்து அவைலபிள் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். ஆயில் பம்பை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு, அதாவது லோட் பண்ணுறதுக்குனே சொல்லி தனியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டு ஹோஸ் கனெக்ஷனோட கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று நம்ம இந்த நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜெக்ஷன் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி லோடிங் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். கீழே இருந்து மேலே லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மேலே இருந்து கீழே இறக்கக்கூடிய இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கக்கூடிய மெத்தட் வந்து மேனுவல் மெத்தடு. இது பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், மினிமம் உங்களுக்கு ஒரு 20 நிமிஷமாவது ஆகும். ஸோ 20 நிமிஷமாவது நீங்கள் வந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஆயில் வந்து இந்த மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சின்ன இது வழியாக வந்து நமக்கு ஆயில் வந்து மேலே ஏறுது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆயில் வந்து உள்ளே ஏறுற வரைக்கும், நமக்கு வந்து சுத்தமாக வந்து ஏர் பபுள்ஸ் வந்து வராமல் இருக்கிற வரைக்கும் நம்ம பம்ப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபீல் ஆகும். அந்த லிவர் புஷ் பண்ண நமக்கு வந்து இந்த ஃபீல் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிவர் வந்து அமுக நமக்கு பாதி தூரமாக அமுக ஆகும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரேக் பிடிக்கிற அந்த ஃபீல் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த ரப்பரு, மேலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவரு, அதுக்கு மேலே நம்ம கலெக்டின ஷீட்ஸு, இது எல்லாத்தையுமே போட்டு ஸ்க்ரூஸை போட்டு டைட் வச்சிடணும். ஸோ இப்படி டைட் வச்சிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வேலை வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ஆயில் வந்து லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் இந்த பம்ப் பண்ணக்கூடிய அந்த பிரேக்கை வந்து பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு மேலே என்னால் அமுக்க முடியல, நான் நல்லா ஃபோர்ஸ் பண்ணி தான் அமுக்கிறேன், என்னால் அதுக்கு மேலே வந்து அமுக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன, ஆயில் வந்து லோட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ டிஸ்க் பேடும் வந்து மாற்றியாச்சு, நம்ம ஆயிலும் வந்து டாப் அப் பண்ணியாச்சு. அண்டு இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.